வணக்கம். கதவு மீடியா செய்திகளுக்காக சிந்துவுடன் நான் டொனிடா. விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்பு செய்திகள். ஊழியர்களின் குறைந்தபட்ச சம்பளத்தை 25% அதிகரிக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என அமைச்சரவை ஊடக பேச்சாளர் கெஹலிய ரமுக்வெல்ல தெரிவிப்பு. தேசிய மரபுரிமைகளை பாதுகாக்கும் பொறுப்பு அனைத்து இன மக்களுக்கும் உண்டு. தமிழ் அரசியல்வாதிகளே தேவையற்ற பிரச்சினைகளை தோற்றுவிக்கிறார்கள் என தேசிய இராஜாங்க அமைச்சர் விதுர விக்ரமநாயக்க தெரிவிப்பு. கொழும்பிலுள்ள வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்திற்கு முன்பாக மேற்கொள்ளப்பட்ட ஆர்ப்பாட்டத்தில் முற்போக்கு பெண்கள் ஒன்றியத்தின் உறுப்பினர்கள், வெளிநாடுகளில் பணிபுரியும் இலங்கையர்களின் உறவினர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டிருந்தனர். வடக்கில் உள்ள சர்வமத தலைவர்கள் கூட்டாக ஒன்றிணைந்து சிறைச்சாலைகளில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள அரசியல் கைதிகளுக்கு பொது மன்னிப்பு வழங்குமாறு ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவிடம் கோரிக்கை ஒன்றினை முன்வைத்துள்ளனர். இனி விரிவான செய்திகள். ஊழியர்களின் குறைந்தபட்ச சம்பளத்தை 25% அதிகரிக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என அமைச்சரவை ஊடக பேச்சாளர் கெஹலிய ரமுக்வெல்ல தெரிவித்துள்ளார். ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே இதனை தெரிவித்த அவர், ஊழியர்களின் குறைந்தபட்ச சம்பளம் தொடர்பான சட்டத்தில் திருத்தம் மேற்கொள்வதற்கு அமைச்சரவையில் அனுமதி வழங்கப்பட்டுள்ளது எனவும் கூறியுள்ளார். அதற்கான பரிந்துரைகளை பெற்றுக்கொள்வதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அவர் மேலும் தெரிவித்துள்ளார். இதற்கு மேலதிகமாக மேலும் சில சட்ட மூலங்களின் திருத்தங்கள் தொடர்பான யோசனை அமைச்சரவையில் முன்வைக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. தேசிய மரபுரிமைகளை பாதுகாக்கும் பொறுப்பு அனைத்து இன மக்களுக்கும் உண்டு. தமிழ் அரசியல்வாதிகளே தேவையற்ற பிரச்சினைகளை தோற்றுவிக்கின்றார்கள் எனவும், தமிழ் மக்களின் மத மற்றும் கலாச்சார மரபுரிமைகளை ஒடுக்கும் வகையில் தொல்பொருள் அகழ்வு நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட மாட்டாது எனவும் தேசிய மரபுரிமைகள் கலை கலாச்சார அலுவல்கள் இராஜாங்க அமைச்சர் விதுர விக்ரமநாயக்க தெரிவித்துள்ளார். குருந்தூர் மலை தொல்பொருள் அகழ்வு பணிகள் தொடர்பில் வினவிய போது அவர் இவ்வாறு குறிப்பிட்டார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், முல்லைத்தீவு பிரதேசத்தில் குருந்தூர் மற்றும் மணலாறு படலைக்கல்லு பகுதியில் பௌத்த விகாரைகள் மற்றும் பௌத்த துறவிகள் வாழ்ந்தமைக்கான சான்றாதாரங்கள் கிடைக்க பெற்றதை தொடர்ந்து தொல்லியல் திணைக்களம் அகழ்வாராய்ச்சி நடவடிக்கைகளை முன்னெடுத்துள்ளது. தமிழ் மக்களின் மதம் மற்றும் கலாச்சார அம்சங்களை ஒடுக்க வேண்டிய தேவை அரசாங்கத்திற்கு கிடையாது. வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் பௌத்த விகாரைகளை கொண்டு காணி பகிஷ்கரிப்பு இடம்பெறுவதாக தமிழ் அரசியல்வாதிகள் குறிப்பிடும் கருத்து முற்றிலும் தவறானதாகும். தேசிய மரபுரிமைகளை பாதுகாக்கும் பொறுப்பு நாட்டு மக்கள் அனைவருக்கும் உண்டு. பௌத்த மதத்தின் மரபுரிமைகள் மாத்திரம் பாதுகாப்பது எமது நோக்கமல்ல. அதனால் அனைத்து இனத்தவர்களின் மரபுரிமைகளும் பாதுகாக்கப்படும் என அவர் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. குருந்தூர் மலைப்பகுதியில் அகழ்வாராய்வு பணிகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்படுமாயின் அதில் யாழ்ப்பாணம் பல்கலைக்கழகத்தின் விரிவுரையாளர்களும் மாணவர்களும் கட்டாயமாக உள்வாங்கப்பட வேண்டும் என பாராளுமன்றத்தில் வலியுறுத்தவிருப்பதாக தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பாராளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன் குறிப்பிட்டுள்ளார். தமிழ் மக்களின் மரபுரிமைகளையும் அடையாளங்களையும் திட்டமிட்டு அளிக்கும் வகையில் அரசாங்கத்தினால் முன்னெடுக்கப்பட்டு வரும் செயற்பாடுகளின் ஓர் அங்கமாகவே குருந்தூர் மலைப்பகுதியில் பௌத்த விகாரைகள் காணப்பட்டதாக குறிப்பிட்டு அகழ்வாராய்வு ஆரம்பிக்கப்பட்டுள்ளமையை கருத வேண்டியுள்ளது என்றும் அவர் தெரிவித்துள்ளார். அது மாத்திரமன்றி கொழும்பு பல்கலைக்கழக மாணவர்களும் பேராதனை பல்கலைக்கழக மாணவர்களும் அங்கு தங்கியிருந்து ஆராய்வுகளை மேற்கொள்ளவிருப்பதாகவும் நமக்கு தகவல்கள் கிடைத்துள்ளன. மேலும், நாம் மௌனம் சாதிக்கும் பட்சத்தில் எமது மண்ணும் நிலங்களும் பூர்வீக மரபுரிமைகளும் முற்றுமுழுதாக அபகரிக்கப்பட்டு வரலாறு சிதைக்கப்பட்டுவிடும். ஆகவே ஜாழ் பல்கலைக்கழகத்தில் தாபிக்கப்பட்டிருந்த முள்ளிவாய்க்கால் நினைவு தூபி இடிக்கப்பட்டு அகற்றப்பட்ட போது தமிழ் முஸ்லிம் சமூகங்கள் ஒன்றிணைந்து குரல் கொடுத்ததை போன்று இந்த செயற்பாட்டிற்கு எதிராகவும் அனைத்து சமூகங்களும் ஒன்றிணைந்து குரல் எழுப்ப வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். கொழும்பில் உள்ள வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்திற்கு முன்பாக மேற்கொள்ளப்பட்ட ஆர்ப்பாட்டத்தில் முற்போக்கு பெண்கள் ஒன்றியத்தின் உறுப்பினர்கள், வெளிநாடுகளில் பணிபுரியும் இலங்கையர்களின் உறவினர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டிருந்தனர். இந்த ஆர்ப்பாட்டத்தின் போது வெளிநாடுகளில் பணிபுரியும் இலங்கையர்களை மீண்டும் நாட்டிற்கு திருப்பி அழைத்து வருவதற்கு உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என வலியுறுத்தி முற்போக்கு பெண்கள் ஒன்றியத்தின் கருத்தை முன்னிட்டு இந்த ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. இதன்போது ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டவர்கள், நாட்டின் பாரத்தை சுமக்கும் புலம்பெயர் பணியாளர்களை கைவிடாதிருப்போம், வெளிநாடுகளில் பணிபுரியும் ஊழியர்கள் சுரண்டப்படுவது நிறுத்தப்பட வேண்டும் என்பது போன்ற வாசகங்கள் எழுதப்பட்ட பதாதைகளை ஏந்தியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. வடக்கில் உள்ள
சர்வமத தலைவர்கள் கூட்டாக ஒன்றிணைந்து சிறைச்சாலைகளில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள அரசியல் கைதிகளுக்கு பொது மன்னிப்பு வழங்குமாறு ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவிடம் கோரிக்கையொன்றினை முன்வைத்துள்ளனர். இந்த நிலையில் குறித்த விடயம் தொடர்பாக மத தலைவர்களின் கையெழுத்து அடங்கிய அறிக்கை ஜனாதிபதிக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. அதன் அடிப்படையில் குறித்த அறிக்கையில் சர்வமத தலைவர்களிடம் கையெழுத்து பெறப்பட்டு ஜார் ஸ்ரீநாக விகாரை விகாராதிபதி ஸ்ரீ விமல தேரர் ஊடாக ஜனாதிபதிக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. மேலும் கடந்த மாதம் அரசியல் கைதிகளின் விடுதலையை வலியுறுத்தி குரல் அற்றவர்களின் குரல் அமைப்பின் ஏற்பாட்டில் ஜாழ் மாவட்டத்தில் உள்ள சர்வமத தலைவர்களுடனான கலந்துரையாடல் ஒன்று இடம்பெற்றிருந்தது. அதில் அரசியல் கைதிகளின் விடுதலை தொடர்பாக வடக்கில் உள்ள சர்வமத தலைவர்களின் கோரிக்கை அடங்கிய அறிக்கை ஒன்று ஜனாதிபதிக்கு அனுப்பி வைப்பதற்கு தீர்மானிக்கப்பட்டது. யாழ் மாவட்டத்தில் 10,000-க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் காணியற்றுள்ள போது தனியாருக்கு சொந்தமான காணிகளை இராணுவத்திற்கு சுவீகரிக்க முயற்சிக்கும் சமை பாதிக்கப்பட்ட எமது மக்களின் நலன்களில் அரசாங்கத்திற்கு கொள்கை இல்லை என்பதை தெளிவாக காட்டுவதாக டெலோவின் யாழ் மாவட்ட பொறுப்பாளர் தியாகராஜா நிரோஷ் தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், மண்கும்பானில் பொதுமக்களின் காணிகளை அபகரிப்பதற்கு அதிகாரிகள் வருவார்கள். அவர்களை அளவீடு செய்யவிடாது திருப்பி அனுப்புவதற்காக காத்திருந்தோம். பின்னர் வேலனை பிரதேச செயலகம் முன்னும் போராட்டம் நடத்தியுள்ளோம். பிரதேச செயலர் பொதுமக்களின் எதிர்ப்பினை காணி அமைச்சுக்கு தெரியப்படுத்தி அமைச்சின் அறிவுறுத்தல் பெரும்பறையில் காணிகள் தொடர்பில் நடவடிக்கை எடுக்கப்படாதென உத்தரவாதம் அளித்துள்ளமையினால் போராட்டம் முடிவுக்கு கொண்டு வரப்படுகின்றது. அடிப்படையில் மக்கள் சொந்தமாக காணியினை கொண்டிருக்கும் உரிமையை கூட அரசாங்கம் நசுக்குகின்றது. மக்களின் நிலங்களையும் அவர்களது உரிமைகளையும் இராணுவமயப்படுத்துவதில் அரசாங்கம் கரிசனை கொள்கின்றது. முதலில் சரியான கொள்கை ஒன்றை வகுத்து அரசாங்கம் காணியற்ற 10,000 பேருக்கு மேற்பட்டவர்களுக்கு நிலங்களை வழங்க வேண்டும். தமிழ் மக்களின் பிரச்சனைகளை இராணுவ வழிமுறைகள் ஊடாக அடக்கிவிடலாம் என்பதை எடுகோலாக கொண்டு அரசாங்கம் செயற்படக்கூடாது என அவர் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. முல்லைத்தீவு மாவட்டத்தின் கட்டளையை மீறி அமைச்சர் ஒருவர் பட்டாள ஆர்வாரத்துடன் சென்று அகழ்வாராய்ச்சி தொடங்குவதற்கான நடவடிக்கையை செய்துள்ளார் என நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளார். அகழ்வாராய்ச்சி என்ற பெயரிலே தமிழர்களுடைய நிலங்களை அபகரிப்பதற்கான முழு முயற்சிகளும் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக அவர் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றில் வைத்து கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார். அவர் மேலும் கூறுகையில், இந்த நாட்டினுடைய நீதித்துறை நியாயமாக நடக்கிறதா? சிங்கள மக்களுக்கு ஒரு நீதி, சிங்கள தலைவர்களுக்கு ஒரு நீதி, தமிழ் மக்கள் வாழ்கின்ற இடங்களில் அவர்களின் நிலங்களை பறிப்பதற்கும் தமிழ் மக்களுக்கும் இன்னொரு வகையான நீதியா? முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ரவிராஜினுடைய சம்பவத்துடன் தொடர்புடையவர் விடுதலை செய்யப்பட்டிருக்கின்றார். மிருசுவில் சம்பவத்தில் ஈடுபட்டவர் விடுதலை செய்யப்பட்டிருக்கின்றார். ஆனால் தமிழரசியல் கைதிகள் விடுதலை செய்யப்படாமல் இன்னும் சிறையிலே அடைக்கப்பட்டிருக்கின்றார்கள் என தனது ஆதங்கத்தை வெளிப்படுத்தியுள்ளார். வடமாகாணத்தின் மன்னார் மாவட்டத்திலிருந்து இடம்பெயர்ந்து புத்தளம் மாவட்டத்தில் வாழ்ந்து வந்தவர்கள் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் கொத்தணி வாக்களிப்பு முறை ஊடாக தமது மாவட்டத்தில் வாக்களிப்பதற்கு தேர்தல் ஆணைக்குழுவால் சந்தர்ப்பம் வழங்கப்பட்டிருந்தது. அவ்வாறு சந்தர்ப்பம் வழங்கப்பட்ட அதிகமானவர்களின் வாக்காளர் பதிவை மன்னார் உதவி தேர்தல் ஆணையாளரும் அதிகாரிகளும் சேர்ந்து திட்டமிட்டு மன்னார் வாக்காளர் டாப்பிலிருந்து 7,727 வாக்காளர்களை நீக்கியுள்ளனர். இது தொடர்பில் அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான ரிசாட் பதியுதீன் இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவில் முறைப்பாடொன்றை மேற்கொண்டார். குறித்த முறைப்பாட்டில் அவர்களது வாக்குகளை மீள அந்தந்த கிராமங்களில் பதிவதற்கு நடவடிக்கை எடுக்குமாறு கோரியுள்ளார். நாட்டின் பிரஜையொருவருக்கு வெவ்வேறு இடங்களில் வீடுகள் இருப்பதாக சொந்த மாவட்டத்தில் உள்ள வாக்காளர் டாப்பை மாற்ற முடியாது. முன்னாள் ஜனாதிபதிகளான சந்திரிகா, மைத்திரிபால சிறிசேனா ஆகியோர் அத்தனை கல்ல மற்றும் புலனறுவையிலேயே வாக்களிக்கின்றனர். அவர்களுக்கு இவ்வாறான வசதிகளை ஏற்படுத்தி கொடுக்க முடியுமென்றால் ஏன் பலவந்தமாக வெளியேற்றப்பட்டு புத்தளத்தில் வாழும் சாதாரண மக்களுக்கு அந்த வசதியை ஏற்படுத்தி கொடுக்க முடியாது? எனவே மன்னார் மாவட்ட உதவி தேர்தல் ஆணையாளரால் வாக்களிப்பதற்கு தடுக்கப்பட்ட வாக்காளர்களை அவர்களது சொந்த மாவட்ட வாக்காளர் டாப்பில் மீள்பதிவு செய்து அவர்களுக்கு சொந்த மாவட்டத்தில் வாக்களிக்கும் உரிமையை வழங்க வேண்டும் என தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது.